கேப்டன் இல்லாமல் நான் சந்திக்கின்ற தேர்தல் அப்படின்றது தான் எனக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வழியையும் சவாலையும் இந்த தேர்தல்ல கொடுத்துச்சு அவரோட கைடன்ஸ் நான் சொன்னேன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் உன்னால முடிய நீ போய் செய் இது மட்டும் தான் அவர் சொல்லியிருக்காரு இது வரைக்கும் அந்த மாதிரி தான் வந்து கேப்டன் வந்து அவர் முடியும் நீ போய் பண்ணு உன்னால முடியும்னு சொல்லிட்டாருன்னா அது எவ்வளவு பெரிய சேலஞ்சாக இருந்தாலும் அதை நான் எடுத்து பண்ணுவேன் அதுக்கப்புறம் பின்வாங்கவே மாட்டேன் நானும் பிறந்ததுல இருந்து அப்பாவை பார்த்தே வளர்ந்தவர் அவருடைய ரத்தம் அவருடைய டிஎன்ஏ அவருடைய தைரியம் கச்சு அவருடைய விஷன் எனவும் எல்லாமே விஜய் பிரபாகர் குளியும் இருக்கு யாரெல்லாம் விஜய் பிரபாகர் வந்து சின்ன வயசு அனுபவம் இல்லை என்று சொல்பவர்கள் அத்தனை பேருக்கும் ஜூன் நான்காம் தேதி அதுக்கான மிகப்பெரிய ஒரு பதில் கிடைக்கும் அதிமுகவை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன திமுக வந்து ஆல்ரெடி அவங்க ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணிட்டாங்க வெளியே யாரும் போல உள்ளுக்கு யாருக்கும் புது நபர்கள் அங்கே வரல ஸோ அது முடிஞ்சது முடிஞ்சு போன ஒரு விஷயம் ஸோ ஆல்ரெடி என்டிஏ அலையன்ஸ்ல டென் இயர்ஸ் இருந்ததுனால இந்த முறை நம்ம வந்து ஏடிஎம்கே கூட்டணியோட தான் அமைக்க வேண்டும் அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து எடுத்து முடியும் ஆனா அந்த முடிவு இப்போ பலன் கொடுத்துருக்குங்களா மிக சரியான ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோம்னு நான் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த கட்சியே இருக்காங்க நாங்க மட்டும் இல்ல ஏடிஎம் தான் திமுக எதிர்ப்பு வலுவாக இருக்கிறது பாஜக ரொம்ப ஏதோ ஒரு பார்வை பாஜக கூட வந்து ஏதோ அப்படி கிடையாது பாக்குறவங்க கண்ணோட்டத்தை பொறுத்து தான் அது ஒரு விஷயமே மக்களுக்காக தானே தேர்தல் இந்த வேட்பாளர் ஜெயிச்சா மக்களுக்கு என்ன பண்ணுவார் அதைத்தான் நம்ம பேசணும் அதை விட்டுட்டு டெல்லியில போய் உட்காந்துக்கிட்டு டெல்லி பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு நம்ம மக்கள் கிடையாது ஹை தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தேமுதிகவினுடைய பொது செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவரிடம் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு அவங்கள முதல் முறையாக நேரில் சந்திக்கிற ரொம்ப மகிழ்ச்சி இந்த பிரச்சாரம் எல்லாமே முடிஞ்சு எலெக்ஷனும் இப்போ முடிஞ்சிருக்கு நீங்கள் நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்க அவர் சார் இல்லாத ஒரு ஃபஸ்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயுமே அவரோட இன்புட்ஸ் உங்களுக்கு இருக்கும் பிரச்சாரத்துக்கு போகும்போது இதெல்லாம் பண்ணணும்னு அவர் ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கொடுப்பார் கண்டிப்பாக இப்போது அந்த மாதிரி என்ன மாதிரி எனக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்குறாரு அதையும் இப்போ நீங்கள் நினைவில் வச்சு பண்ணியிருக்கிறீங்களா இந்த பிரச்சாரம் எப்படி போயிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவரோட கைடன்ஸ்ன்னு நான் சொன்னானே ஒரே ஒரு வார்த்தை தான் உன்னால் முடிய நீ போய் செய் இது மட்டும்தான் அவர் சொல்லியிருக்காரு இது அது வரைக்கும் அதுக்கு மேல அவர் எனக்கு எந்த ஒரு கைடென்ஸும் சொல்ல மாட்டாங்க எதுவுமே அவர் எனக்கு சொன்னதில்லை உன்னால முடியும் யூ கேன் டூ இட் அவ்வளோ அவர் சொல்வார் இது எப்போ சொன்னார் எனக்கு ரெண்டாயிரத்தி ஆறு ஃபஸ்ட் எலெக்ஷன்ல சொன்னது இது இன்னைக்கு வரைக்கும் தொடருது அந்த மாதிரி அவர் வந்து நம்பி ஒரு ஒருத்தரை நம்பி ஒரு பொ பொறுப்பை கையில் குடிக்கிறாரு அப்படின்னா அவரை வந்து கொஞ்ச நாளாக ஜட்ஜ் பண்ணியிருப்பாருன்னு அர்த்தம் இவங்களால முடியும்னு அவர் மனசில் தோணும் தோணும் போது அழைச்சி இந்த இது உன்னால முடியும் போய் பண்ணு அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி தான் வந்து கேப்டன் வந்து அவர் முடி நீ போய் பண்ணுனால முடியும்னு சொல்லிட்டாருன்னா அது எவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருந்தாலும் அதை நான் எடுத்து பண்ணுவேன் அதுக்கப்புறம் பின்வாங்கவே மாட்டேன் நானும் அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் விருதாச்சலம் ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறேன் ஊர் தெரியாது அரசியல் தெரியாது மைக் பிடிச்சி ஏ காலேஜில் நான் டிபேட் பேசியிருக்கேன் நாடகம் நடிச்சிருக்கேன் அதெல்லாம் வேறு பட் ஒரு தேர்தல் களத்தில் அனைத்து கட்சிகளை எதிர்த்து அன்றைக்கி வந்து நாங்கள் தனியாக நிற்கிறோம் யார் கூட்டணியெல்லாம் இல்லை ரெண்டாயிரத்தி ஆறில் அப்போது ஒட்டுமொத்த அரசியலை வந்து நான் அங்கே தான் கற்றுக்கிறேன் அனைத்து கட்சியும் போட்டிடுறாங்க தேமுதிகவும் முதல் முறையாக தனியாக காலம் காண்கிறோம் புது ஊர் அது வந்து எப்படியப்பட்ட ஊருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல நான் ஒரு யாரும் இல்லை நான் மட்டும்தான் சிங்கிளாக தான் போகிறேன் ஏன்னா எல்லாரும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிங்க கேப்டன் அனுப்பிட்டார் ஏன்னா ஃபஸ்ட்டு எலெக்ஷன் எல்லாருமே வேட்பாளர்கள் மெயின் ஆள் எல்லோரும் அப்புறம் நான் சிங்கிளாக தான் போகிறேன் அங்க அங்க இருக்கிற எங்க லோக்கல் நிர்வாகிகள் எங்களுடைய ஒன்றியம் நகரம் பேரூர் கிளைகள் தொண்டர்கள் இவங்களை தான் என்னுடைய ப ஃபர்ஸ்ட் பிரச்சாரத்தையே நான் தான் ஆரம்பிக்கிறேன் தான் போய் ஃபர்ஸ்ட் மைக் பிடிக்கிறேன் ஸோ கேப்டன் வந்து எப்படி இவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கைய மேல வச்சாரு உன்னால் முடியும்னு எப்படி என்னை நம்பி கொடுத்தாரோ ஒன்றரை மாசம் சாப்பாடு தூக்கம் கிடையாது எதுவும் இல்லை ஆல்மோஸ்ட் வந்து நானே வேற மாதிரி கலர் கிலர் முடிகிறது எல்லாம் மாறிடுச்சு எதுவுமே என் மைண்டில் கிடையாது ஒரே கோல் ஜெயிக்கணும் கேப்டன் வந்து இந்த விருதாச்சலத்தில் ஜெயிக்கணும் அது ஒன்று மட்டும்தான் என் மைண்டில் இருந்தது அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணோம் நோ லன்ச் பிரேக் நோ ஈவினிங் பிரேக் ஃபாஸ்ட் எது ஈவினிங் பிரேக் கீக் எதுவுமே கிடையாது பிரச்சாரம் நைட்டு பத்து வரைக்கும் முடியும் அப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி காடுவு அதுக்குள்ளே எல்லாம் போவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் நிற்பாங்க அதுக்கப்புறம் ஒன் ஹவர் வித்தவுட் மை பிரச்சனை பிரச்சாரம் பண்ணணும் லைட் இருக்காது அந்த ஊரில் ரோண்டு கிடையாது புழுதி ஸோ அந்த மாதிரி என்னோட ஃபஸ்ட் தேர்தல் அனுபவமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு களத்தில் நான் போற போராடினதுனால இப்போ தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளுக்கும் நான் போய் பிரச்சாரம் பண்ணுவது எனக்கு எளிதாக இருக்குது அப்போ ஆரம்பித்து ஒரு ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணம் இருந்திருக்கு ஒரு அனுபவம் இருந்திருக்கு அதையெல்லாம் முன் வச்சு இப்போது எல்லாரும் மனசில் ஒரு மரியாதையாக பார்த்த விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு அப்புறமா இப்போ இந்த எலெக்ஷன் இப்போ நீங்கள் போகும்போது உங்கள் தேமுதிக சார்பாக நிற்பவர்களுக்கும் சரி கூட்டணியில் இருக்கிற அதிமுக வேட்பாளர்களுக்காகவும் சரி நீங்கள் போய் கூட்டணியில் இருக்க மற்ற கட்சிகளுக்காகவும் போய் பேசியிருக்கிறீங்க அப்படி அந்த பிரச்சார காலத்துக்கு போகும்போது அங்கே ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது இப்போது இந்த கால கட்ட இந்த காலத்தில் நைன்டீன் இயர்ஸ் என்னோடய பிரச்சாரம் எல்லா தேர்தல் இருந்திருக்கு அந்நீருக்கு ஆரம்பித்து இப்போ வரையும் அனைத்து தேர்தல்களிலும் கேப்டன் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் இவ்வளோ வருஷம் இந்த முறை எல்லா ப்ரெஸ் என்கிட்ட கேட்டாங்க இந்த முறை தேர்தல் களம் எப்படி இருக்கு எனக்கு அதே தேர்தல் தான் அதே நான்கு முனை போட்டி தான் அதே கடும் சவால்கள் தான் எதுவுமே இதுல மாற்றம் கிடையாது எல்லாமே பத்தொன்பது வருஷமா நான் பார்த்த ஒரு விஷயம் தான் ஒரே ஒரு மாற்றம் கேப்டன் இல்லாமல் நான் சந்திக்கும் தேர்தல் அப்போ ஒரு பெரிய ஒரு பில்லர் மாதிரி என் பக்கத்துல அவர் இருக்கிறார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் நம்பிக்கை கட்ஸ் எல்லாம் இருக்கும் எனக்கு கேப்டன் இருக்கார் பக்கத்துல அப்படின்ட்டு அவர் வேற ஒரு தான் பிரச்சாரத்துல இருப்பாரு ஃபோனில் பேசுவார் எப்படி இருக்குது எல்லாம் என்கிட்ட பேசுவார்ல என் ஹஸ்பண்ட் என் கூட இருந்தார் அப்போ அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இந்த வாட்டி தேர்தலை என் ஹஸ்பண்ட் என் கூட இல்லை கேப்டன் இல்லாமல் நான் சந்திக்கின்ற தேர்தல் அப்படின்றது தான் எனக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வழியையும் சவாலையும் இந்த தேர்தலில் கொடுத்துச்சு ஆனால் எனக்கு வந்து ஒரே ஒரு நம்பிக்கை என்னென்னா கேப்டனுடைய இடத்த நான் சிசிடிவி கேமராவில் என்னோட மொபைலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் போகும்போது கூட அந்த சிசிடிவி கேமராவில் அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அதை ஒரு வாட்டி நான் பார்த்துட்டு முடிச்சேன்னா எனக்கு எனக்குள்ள ஒரு சக்தி வரும் எனக்குள்ள ஒரு பவர் வரும் எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அவர் சொன்ன அந்த வார்த்தை உன்னால் முடியும் நீ போய் செய் அது மட்டும்தான் எனக்கு காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு வார்த்தை வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு கண்டிப்பா கண்டிப்பாங்க அது வந்து கேப்டன் வந்து அந்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு கொடுத்தது தான் இன்னொரு விஷயம் இப்ப நீங்க கேட்கிறப்ப சொல்றேன் எனக்கு மட்டும் கேப்டன் நம்பிக்கையை கொடுக்கல இப்ப ஏன் பேச ஆரம்பிக்கின்ற எங்களுடைய ரிலேஷன்ஸு எங்களோட ஃப்ரெண்ட்ஸு இன்றைக்கி அரசியலில் இருக்கிற பல பேர் எங்களுக்கு சொல்றது கேப்டன் கொடுத்த நம்பிக்கை தான் இன்னைக்கு என் மனைவியை நான் களத்துக்கு அனுப்புகிறேன் இது இப்போ சமீபமாக நான் நிறைய ஓகே எப்படி சொல்றீங்கன்னு நான் கேட்டேன் நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் உங்க மேலே அவர் எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையை வச்சு உங்களை தேர்தல் களத்துல இறக்கி இன்னைக்கு வந்து ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி உங்களை வளர்த்து அவருக்கு தெரிஞ்சு அந்த நம்பிக்கை என்ன மனைவியால முடியும் எது அந்த நம்பி உங்களை அந்த இறக்குனார்ல தான் இன்னைக்கு நான் என் மனைவிட்ட பண்றேன் அது ஒரு பிஸ்னஸ் இருக்கலாம் அது ஒரு அரசியலா இருக்கலாம் அது சிறந்த கணவராக எப்படி இருக்கணும்னு நாங்க கத்துக்கிறோம் கேப்டன் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காரு அப்படின்னு எந்த வகையிலு கேட்டா அவர் உங்க மேல வச்ச நம்பிக்கை இன்னைக்கு நீங்க அவர் இல்லாத இடத்த நீங்க அந்த கரெக்டா அந்த இடத்துல நீங்க பண்றீங்கல்ல இதத்தான் இன்னைக்கு எங்க மனைவிகளையும் நாங்க அந்த இடத்துக்கு கொண்டு வரோம் இதுவரை ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் குடும்பம் வரைக்கும் இன்னைக்கு வந்து அது பிரதிபலிச்சிருக்கிறது அந்த ஒரு கேப்டன் கொடுத்த அந்த எனக்கு கொடுத்த அங்கீகாரம் இன்னைக்கு பல பெண்களுக்கு அந்த அங்கீகாரத்தை அவங்க அவங்க குடும்பத்துல கொடுக்கறத ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக கேப்டனுக்கு இந்த நேரத்துல நான் வந்து நன்றி செலுத்தும் தருணமாக இதை நான் பாக்குறேன் இப்போ இதில் விஜய அவர்கள் கடந்த சில வருடங்களாகவே அவரும் வந்து மக்கள் முன்னாடிலாம் பேசுறாரு அப்பாக்காக பேசினது இதெல்லாமே நடந்திருக்கு இருந்தாலும் அவர் மீது வைக்கப்படுற ஒரு பார்வையாக ஒரு போதிய அனுபவம் இல்லாது எப்படி உங்களை ரெண்டாயிரத்தி ஆ ஆறு காலகட்டத்தில் நீங்கள் எப்படி பிரச்சாரங்களுக்கு போகும்போது அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருந்தீங்க ஒரு அனுபவம் இல்லை அப்படின்றது அந்த ஒரு பார்வை பட் இங்கே ஒரு விமர்சனமாக வைக்கப்படுகிறது அந்த போதிய அனுபவமின்மை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லிக்கணும் எது எந்த வகையில் அனுபவம்னு கேட்குறாங்கன்னு எனக்கு புரியல அவர் தேர்ட்டி டூ இயர்ஸ் ஆயிடுச்சு ஆர்கிடெக்சர் படிச்சிருக்காரு பிறந்ததுலேருந்து அப்பாவை பார்த்தே வளர்ந்தவர் அவருடைய ரத்தம் அவருடைய டிஎன்ஏ அவருடைய தைரியம் கட்சு அவருடைய விஷன் எனவும் எல்லாமே விஜய் பிரபாகர் இருக்கு ஸோ இவங்க வந்து எப்போ என்ன டூ தௌசண்ட் சிக்ஸ் நான் போய் விருதாச்சலத்தை இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு நினைச்சவங்க மத்தியில் எல்லாத்தையும் முறியடிச்சு வெற்றி பெற்றார்கள கேப்டனு அந்த இன்னைக்கு யாரெல்லாம் விஜய் பிரபாகர் வந்து சின்ன வயசு அனுபவம் இல்லை என்று சொல்பவர்கள் அத்தனை பேருக்கும் ஜூன் நான்காம் தேதி அதுக்கான மிகப்பெரிய ஒரு பதில் கிடைக்கும் அதற்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் தன் தொகுதியில் அவர் செய்ய போவதும் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை மக்களுக்கு நிறைவேற்ற போகும்போதும் அவர் எவ்வளோ பெரிய ஒரு மெச்சூர்ட் பர்சன் எவ்வளோ ஒரு கேப்டனால வந்து சிறந்த முறையில் வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை என்பது இந்த உலகத்துக்கு அவர் நிரூபிப்பார் நிறைய பிளான்ஸ் ஒரு விஷனோடு இருக்காருங்களோ கண்டிப்பா இப்ப மட்டும் கேண்டிடேட்டா மட்டும் அவருக்கு விஷன் நினைக்காதீங்க அஸ் ஏ ஸ்டூடென்ட் அவரு எங்ஸ்டர் அவரு அவரும் உலகம் போய் அவருக்கும் ஒரு விஷயம் இருக்கும்ல நம்ம நாடு எப்படி இருக்கணும் அவரு கேப்டன் ஒரு பேட்ரியாட்டை மிகுந்த ஒரு மனிதர் இல்லையா அந்த நாடு என் நாடுன்ற ஒரு அது அதேதோ பசங்க கிட்டியவர் இருக்கு நம்ம நாடு இப்படி இருக்கணும் நம்ம தமிழ்நாடு இப்படி வரணும் ஒரு விஷயனோட தான் அந்த அவங்களும் இருக்கிறாங்க இப்போ கேப்டனுடைய கனவு என்னமோ அதே கனவுகள் தான் இன்னைக்கு விஜய் பிரபாகரன் சண்முக பாண்டியன் என்கிட்டயும் இருக்கு இங்க இன்னைக்கு இருக்கிற எங்க கட்சி அத்தனை பேர்கிட்டையும் அந்த கனவு எங்க கிட்ட கேப்டன் விட்டுட்டு போயிருக்காரு அந்த கனவை வந்து நாங்கள் கொண்டு போய் சேர்த்து அவருடைய கனவையும் லட்சியத்தையும் அடைவதுதான் இனி இருக்கின்ற எங்களுடைய காலத்தில் கூட கூட்டணி வச்சது அந்த விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருந்ததுக்கு அப்புறமா அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தீங்க அது வந்து ஒரு தற்போதைய நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணியா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மைய மனசுல வச்சுட்டு எடுத்த கூட்டணியா அதிமுகவை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன ஒரு பல்வேறு கோணங்கள் பேட்டிகளில் பார்க்கப்பட்டது அதுக்கு அதுதான் இப்போ நான் எல்லா பேட்டிலையும் சொல்கிறது தான் லாஸ்ட்டு அவங்களுக்கும் சொல்ல போகிறேன் கேப்டன் இல்லாமல் நாங்கள் சந்திக்கிற ஒரு தேர்தல் இது எல்லாருக்குமே எங்களை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர்கள் எங்கள் கழகத்தினர் அனைவருக்கும் ஒரு சவாலான ஒரு தேர்தல் அப்படி இருக்கும் பொழுது மாவட்ட செயலாளர் மீட்டிங்கில் நாங்கள் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த முறை ஆல்ரெடி டென் இயர்ஸ் என்டிஏ அலையன்ஸில் நம்ம இருந்திருக்கோம் எந்த வெற்றியும் பார்க்க முடியல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை ஸோ பிஜேபி நம்மளை கிட்ட கூட்டணிக்கு வரணும் என்று அழைத்தாலும் நாம் வந்து இந்த முறை அதிமுகவுடன் தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக நாங்கள் எடுத்த முடியும் கழகத்தின் சார்பாக திமுகவில் வந்து ஆல்ரெடி அவங்க ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணிட்டாங்க வெளியே யாரும் போல உள்ளுக்கும் யாருக்கும் புது நபர்கள் அங்கே வரலை ஸோ அது முடிஞ்சது முடிஞ்சு போன ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது இருக்கின்ற ரெண்டு சாய்ஸ் வந்து ஒன் ஏடிஎம்கே ஒன்று பிஜேபி ஸோ ஆல்ரெடி என்டி அலைன்ஸில் டென் இயர்ஸ் இருந்ததுனால இந்த முறை நம்ம வந்து ஏடிஎம்கே கூட்டணியோடு தான் அமைக்க வேண்டும் அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து எடுத்த முடிவு தான் ஆனால் அந்த முடிவு இப்போது பலன் கொடுத்துருக்குங்களா ஏன்னா பிரச்சார களம் எல்லாம் பார்த்துருக்கீங்க அங்கே ஏடிஎம்கே கேண்டிடேட்ஸ்க்கு ஆதரவாகவும் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறீங்க அங்கே அவங்க வந்து என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்குறாங்க அண்டு எலெக்ஷனும் முடிஞ்சிருக்கு ஸோ எல்லாமே ஒரு ஒரு ஓ பேக்டாக இப்போ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு கரெக்டு நம்ம கூட்டணி வச்சது கரெக்டு தான் அப்படின்னு தோணுதா ஏன்னா ஏடிஎம்கே கூட்டணிக்காக கதவுகளை திறந்து வைத்துக்கொண்டு காத்திருக்கிறார்கள் யாரும் வரல ஏடிஎம்கே மேலே ஒரு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லப்பட்ட விஷயமும் நடந்துருக்கு அதை தாண்டி தான் கூட்டணி வச்சிங்க அப்படி கூட்டணி வச்சது சரி அப்படின்ற முடிவு இப்போ இருக்கா மிக மிக சரியான ஒரு டிசிஷன் எடுத்துருக்கோன்னு நான் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த கட்சியே நீ ஹாப்பியாக இருக்காங்க நாங்கள் மட்டும் இல்லை ஏடிஎம்கேவும் தான் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்டிகே கூட்டணி வந்து ஒரு ராசியான கூட்டணி ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் இது ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே நம்ம நிரூபிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் சில மனக்கசுபுகள் வந்தாலும் அகெயின் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்கள் ஏடிஎம்கே பிஜேபி பாமக எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சோம் அப்புறம் அதுவும் சரி வரல ஆனால் இந்த வரை யாரும் கிடையாது நாங்களும் அதிமுக மட்டுமே இருக்கின்ற ஒரு கூட்டணியாக அமைந்தது ஒட்டுமொத்த அதிமுகவினருக்கும் ஒட்டுமொத்த தேமுதிகவுக்கும் மக்களுக்கும் அனைவருக்குமே இது வந்து ரொம்ப 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 ஒரு புடிச்ச ஒரு கூட்டணியாக மக்கள் போற்றும் ஒரு கூட்டணியாக தொண்டர்கள் ஆர்பரிக்கும் ஒரு கூட்டணியாக இது அமைஞ்சிருக்கு அது என்ன க என்னால காண முடிஞ்சது நீங்க சொன்ன மாதிரி நாற்பது தொகுதியில முப்பத்தஞ்சு தொகுதி இரட்டை இலை சின்னத்துக்காகவும் ஐந்து தொகுதி முரசு சின்னத்துக்காகவும் நான் பிரச்சாரம் போனேன் என்னுடைய பிரச்சாரம் வந்து டெம்போ டிராவலர்ல வாகனம் பை ரோடு தான் என்னோட பிரச்சாரம் தமிழ்நாடு முழுக்க அண்ணன் எடப்பாடியார் ஒவ்வொரு இடத்துலையும் பொதுக்கூட்டங்கள் மூலம் அவர் பிரச்சாரம் செய்தார் அப்படி பார்க்கனா இன்னைக்கு வந்து நான் வந்து ஏ ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுக்க அனைத்து கூட்டணி பிரச்சாரம் போயிருக்கேன் எல்லா வேட்பாளரும் எவ்வளவு முறை நான் போயிருக்கேன் இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது அப்படி இருக்கிறப்போ இந்த முறை நான் பயணிச்சது பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பது தொகுதிக்காக ஆல்மோஸ்ட் இருபத்தி மூன்று நாட்கள் எட்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தமிழ்நாடு முழுக்க வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்போதான் எல்லாருமே சொன்னாங்க கேப்டன் மாதிரியே நீங்களும் சளைக்காம வந்து பிரச்சாரம் பண்றீங்க கேப்டன் தான் இப்படி நூக்கன் கார்னர்ஸ் எல்லாம் போவார் கேப்டனு அதே மாதிரி நீங்களும் இது வந்து அதிமுகவினரே என்னை வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியோட அவங்க மனசார வந்து பாராட்டின ஒரு விஷயம் நீங்க வந்து கேப்டன் கூட நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி சேம் டு சேம் நீங்களும் ஈக்குவலா வந்து அவரை மாதிரியே வந்து உழைக்கிறீங்க ஃபைட் பண்றீங்க உண்மையிலேயே இது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவங்க சொல்லும்போது தான் ஓ இவ்வளோ கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோமான்னு எனக்கே தோணும் ஏன்னா ஒன் டே கூட ரெஸ்ட் கிடையாது என்னைக்கு நான் வந்து ஆரம்பிச்சனும் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி நான் என்னோட பிரச்சாரத்தை ஆரம்பித்தேன் பதினேழாம் தேதி தான் நாங்கள் முடிக்கிறோம் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் ஒன் டே கூட கேப் கிடையாது ஒன் டே கூட ரெஸ்ட்டு கிடையாது மார்னிங்கெல்லாம் ட்ராவல் பண்ணணும் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு போவோம் இப்போ மூணு மணிக்கு பாயிண்டில் மீட்டிங் ஆரம்பிச்சுன்னா நைட்டு பத்து மணிக்கு முடிக்கணும் அதுக்கு அடுத்தது நைட்டு அங்கே ஸ்டே பண்ணுவோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் அடுத்த ஊருக்கு ட்ராவல் பண்ணும் இது எம்பின்றதுனால நாற்பது தொகுதிக்கும் ட்ராவலிங் வேறு அது ஒரு பெரிய சேலஞ்சு எங்களுக்கு ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் பகல்லையே வந்து பிரச்சாரம் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டி வரும் பத்து மணிக்கெலாம் எட்டு மணி பத்து மணிக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே வந்து ஒரு பெரிய ஒரு சவால் தான் தேர்தல்ன்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை அதுதான் நான் சொல்லுவேன் தேர்தல் களம் என்பதும் ஒரு போர் தான் இந்த போர்ல வந்து ஒரு சவால்களை எதிர்கொண்டு ஜெயிக்கிறது தான் அதுல கிடைக்கிற வெற்றி அப்படின்னு ஏன்னா நான் இப்போ ஏன் அதிமுக மையப்படுத்தின ஒரு பார்வை கூட்டணி இல்லை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பார்வையாக இருக்குன்னா அவங்க திரும்பவும் அந்த பிஜே பாஜக கிட்டேருந்து பிரிஞ்சாலும் பாஜக எதிர்ப்புன்றது வந்து பெரிதாக இல்லையே திரும்பவும் அவங்க கூட்டணி வச்சிருக்கோம் வைத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது அப்படிங்கிறது சொல்லப்படும் பட் அதுக்கு அவங்க வலுவான பதில்களை சொல்லிட்டாங்க கிடையவே கிடையாதுன்னு சொன்னாலுமே அந்த பார்வை அகலலை அப்படின்ற போது அவங்களோட பிரச்சாரத்துலேயும் பாஜக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு பார்த்தா திமுக எதிர்ப்பு வலுவாக இருக்கிறது பாஜக எதிர்ப்பு ரொம்ப கம்மியாக ஏதோ பேரளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதே இந்த ஒரு விமர்சனம் வைக்கப்படுறதுண்டு உங்களுடைய பிரச்சாரத்திலேயுமே கூட திமுக எதிர்ப்பு ரொம்ப வலிமையாக இருந்திருக்கிறது பாஜக எதிர்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு அப்போ பாஜக கூட வந்து ஏதோ சம் ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்கோ அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கு ஒன்று வழிவகுதி நெகட்டிவாகவே பாஜக எதிர்ப்பு எந்த அளவுக்கு அப்படி கிடையாது பார்க்குறவங்க கண்ணோட்டத்தை பொறுத்து தான் அது ஒரு விஷயமே இன்னைக்கு இருக்கிறது மத்திய மாநில ஆட்சிகள்லாம் ஒன்று திமுக இன்னொன்று பிஜேபி ரெண்டே தானே இன்னைக்கு நாங்க ஒரு ஒரு ஊருக்குள்ளேயும் போறோம் அந்த மக்கள்கிட்ட நீங்க பேசுங்க என் பிரச்சனையை பேசுங்க எங்க பிரச்சனையை நீக்க தீர்க்குறத பத்தி எங்களுக்கு வாக்குறுதியை கொடுங்க அப்படிதான் அவங்க மைண்டு அவங்க தாட்ஸ் எல்லாம் இருக்கு பெரிய இங்க ஒரு இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரிவெல்லாம் அது அதெல்லாம் அடுத்த தான் எனக்கு தேவை என்ன என்னுடைய அன்றாட பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு வேட்பாளர் தான் எங்களுக்கு வேணும் இன்னைக்கு ஓட்டு கேட்டுட்டு போய் உங்க டெல்லியில உட்காந்துருவாங்க மறுபடியும் அடுத்த தேர்தலுக்கு தான் வராங்க இந்த மாதிரி வேட்பாளர் தான் எங்க இருக்காங்க அந்த மாதிரி எங்களுக்கு எங்களோட ஒன்னா இருந்து எங்க மக்களோட மக்களை எங்க தொகுதியில இருந்து எங்க அன்றாட பிரச்சனையை சந்திச்சுக்கிறத அவங்களும் அதை ஏற்று அதெல்லாம் தீர்க்கிற ஒரு வேட்பாளர் வேணும்ன்றதுல தான் எல்லாரும் உறுதியா இருக்காங்க இதுல பிஜேபி ஆளுங்கட்சி மா மாநில கட்சின்றதோ மத்திய கட்சின்றதோ கிடையாது அப்படி பார்க்கும்போது அவங்க தேவைய ஒரு நல்ல ரோடு நல்ல தண்ணி நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறது லோக்கல்ல அவங்களுக்கு வேண்டிய வேலை வாய்ப்புகள் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் விலைவாசி உயர்வு இன்னைக்கு கடுமையா இருக்கு இதைத்தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்களே ஒழிய அவங்க வந்து நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இன்னைக்கு இவ்வளவு கோடி ஃபண்ட்ஸ் தமிழ்நாட்டுக்கு வரல இவ்ளோ பெரிய ஸ்கீம்ஸ் வரலன்னு யாரும் பேசலையே அந்த அடிப்படை வசதிகள் இல்லைன்ற கோபம் இங்க மாநில அரசு அவங்க பிரச்சனை தான் அந்த மக்களுக்கு பிரதானம் அதை தாண்டிதான் அடுத்தது ஒரு தமிழ்நாட்டுக்கான ஒரு பிரதானம் அப்படி பார்க்கும்போது அந்த அணி அவங்களோட அடிப்படை செய்ய வேண்டிய யாரு கடமை ஒரு மாநில கட்சி அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை தான் மக்கள் எங்க கிட்ட கேக்குறாங்க இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க நான் மைக் பிடிச்சி போய் மக்கள் சொல்றது தான் நாங்கள் பேச முடியும் எல்லாருக்கும் வந்து சேரவே இல்லம்மா ஒரு கொஞ்சம் பேருக்கு தான் வருது இந்த டாஸ்மாக் கடைகள் முதல்ல மூடுக்க சொல்லுங்கம்மா எல்லா குடும்பமும் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு ஏன் படித்த பசங்களுக்கு வேலையே கிடையாது இந்த விலைவாசி உயர்வெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்க ஸோ மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பத்தி பேசி அவங்களுக்கான வாக்குறுதியை தான் எந்த ஒரு மக்களுமே ஏத்துக்குவாங்க இத கப்பாற்பட்டு நம்ம வந்து நேஷனல் பாலிடிக்ஸ பத்தி பேசினாலும் நம்ம உலக வரலாறு பத்தி பேசினாலும் அவங்களுக்கு இந்த மக்களோட பாயிண்ட் ஆஃப் மக்களுக்காக தானே தேர்தல் இந்த வேட்பாளர் ஜெயிச்சா மக்களுக்கு என்ன பண்ணுவார் அந்த நம்பிக்கை தானே அவங்களுக்கு தேவை இன்னைக்கு தம்பியே எதிர்த்து போட்டியிருக்காரு மிஸ்டர் மாணிக் தகூர் பத்து வருஷமா எம்பியா இருந்திருக்காரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் தொகுதி பக்கமே வரல என்று கோபம் ஒட்டுமொத்த விருதுநகர் முழுக்க நான் பாக்குறாருல ஓட்டு வாங்கிட்டு போய் டெல்லியில உட்கார்ந்தவர் மறுபடியும் அடுத்த தேர்தலுக்கு தான் வராரு ஸோ இதுதான் ஒரு இயற்கையாக மன மக்கள் மனசுல இருக்கிற ஒரு விஷயம் அதைத்தான் நம்ம பேசணும் அதை விட்டுட்டு டெல்லியில போய் உக்காந்துக்கிட்டு டெல்லி பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு நம்ம மக்கள் கிடையாது ஃபர்ஸ்ட் என் பிரச்சனையை முடி நீ அப்புறம் நாட்டு பிரச்சனைக்கு போகிறதுல தான் எல்லாருமே இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது மாநிலக்கான வாக்குறுதிகள் மாநில பிரச்சனையை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு அதுக்கு அடுத்த கட்டம் தான் நம்ம வந்து மழை வெள்ள பாதிப்பப்போ ஏன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளோ ரூபாய் நீங்கள் வந்து தரலை ஏன் கேஸ் சிலிண்டர் விலையை உயர்த்துறீங்க ஏன் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்துறீங்க ஏன் வந்து நீங்கள் சொன்னீங்க வருஷத்துக்கு ரெண்டு கோடி இளைஞர்கள் வேலை வாய்ப்பு தரீங்க ஏன் தரலை இதெல்லாம் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே நம்ம வைக்கிற கேள்விகள் ம் எல்லாமே தான் நம்ம பேசிடுறோம் ஓகே ஏன்னா இந்த பாஜக எதிர்ப்பு ஏன் கேட்டேன்னா இப்போது இப்போ கூட இந்த இஸ்லாமியர்கள் மையப்படுத்தி பிரதமர் மோடி அவர்கள் ராஜஸ்தானில் பேசின விஷயத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் ஆனால் அந்த அந்த ஒரு அந்த ட்வி அந்த கருத்தில் வந்து கண்டனம்ன்ற வார்த்தையே இல்லை வன்மையாக கண்டிக்கிறேன்ற வார்த்தையே இல்லை ஒரு பொதுவான வார்த்தைகள் தான் இடம் பெற்றிருக்கு அப்போ ஏன் ஒரு ஒரு வலிமையோடு பாஜகவை ஏன் எதிர்க்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு கேள்வி பிரத ஒரு யூஷுவலாவே எழுறது க எழும் தானே சோ அதனால தான் இந்த கேள்வி அது அது அவர் அவருக்குடைய கருத்து அவர் கொடுக்குற அறிக்கைகளுக்கு பதில் அங்கே தான் நீங்கள் கேட்கணும் ஏன்றது நான் என்னுடைய கருத்து ஜஸ்ட் மேற்கோள் காட்டுறீங்க இல்லை நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக அவங்க ஸ்ட்ராங்கா தான் எதிர்க்கிறாங்க அப்படி நினைச்சிருந்தா அவங்க பிஜேபி கூட ஈஸியா கூட்டணி அமைச்சிருக்கலாமே அது கிடையாது அவங்களுடைய விஷன் வந்து இந்த வாட்டி தீ பிஜேபி வேணான்றதுல அவங்க உறுதியாக தான் இருக்காங்க மாற்றுக்கிறது எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது ஏன் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல ஏன் அவங்க அதை கேட்கணும் பட் அவர் சொன்ன பிரைம் மினிஸ்டர் கருத்து வந்து தேர்தல் நேரத்தில் தேவையில்லாததை எப்பவுமே பேசுறதுனால பிரச்சனைகள் தான் அங்க அதிகமாகும் இஸ்லாமியர்கள் வந்து தொன்று தொட்டு இங்கு வாழ்கிற ஒரு மனிதர்கள் அவங்கள வந்து புண்படுத்துற மாதிரியோ அவங்கள அவாய்ட் பண்ற மாதிரியோ யார பேசுனாலும் அதை நம்ம ஏற்றுக்கவே முடியாது இன்னைக்கு எல்லாமே நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கோங்க எல்லா ஊர்லேயுமே வந்து சகோதர சகோதரிகளாக தான் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பிரிவினைவாதமும் மத ரீதியாக நம்ம பிரிக்க வேண்டிய அவசியம் எதுவுமே தேவையில்லை அந்த சிஏஏ கூட முதல்ல எதிர்ப்பு சொன்னது நாங்கள் தான் அப்போ கூட அவங்க வந்து வெளிநாட்டிலிருந்து இங்கே வருபவர்களுக்கு தான் நம்ம அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஒடி இங்கு வாழ்கின்ற இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்துவர்களுக்கோ அது வந்து அந்த ஆக்ட் வந்து சம்மந்தப்படாதுன்றது அவங்க தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நீங்கள் என்னெல்லாம் அந்த கிளாஸ்ன்றது நீங்க வந்து மக்களுக்கு வெளிப்படையாக சொன்னாதான் சிஏஏவை ஏத்துக்க முடியுமா இல்லையா சொல்ல முடியும் மறுநாள் அப்புறம் வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு நாங்க எவ்வளவோ பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை மோடிஜி சொல்றாரு சோ இது வந்து ஒரு மத ரீதியான ஒரு கட்சின்றதுல ரொம்ப ஃபோகஸ்ட் ஆயிடுச்சு அது வந்து அவங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஏன்னா ஒரு பிரதமராக இன்னைக்கு நாட்டுக்கு முதல் எல்லாத்துக்குமான முதல் பிரச்சையா இருக்கிறவர் அவங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ் அனைவருக்கும் நம்பி இருக்கணுமே ஒழிய குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியதா இருக்க இருக்க கூடாது என்பதுல நாங்க உறுதியா இருக்கோம் பல்வேறு தகவல்களை இவ்வளவு நேரமாக எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டீங்க அதுக்கு ரொம்ப நன்றி 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 வணக்கம்